हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। हाय फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। आज दिस इज लाइफ स्टाइल। आनी आनी टिप्सी टिप्सी लाइफ स्टाइल। हां हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। आनी आ सॉरी करें पापा। चलिए सोलो आने वर्कम नहीं कर ले इनी है तमिल पुतांडु2023 ஏப்ரல் 14ஆம் தேதி இந்த வருஷம் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை சித்திரை முதல் நாள் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அதாவது தமிழ் வருட பிறப்பு நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கு. பிறந்திருக்கிற இந்த தமிழ் புத்தாண்டை நம்ம எல்லாருமே உற்சாகமாக வரவேற்போம். இந்த ஆண்டு நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே நல்ல ஆண்டாக, மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமையட்டும். பொதுவாக காலையில் எழுந்திருக்கிறப்பே இந்த நாள் நல்ல நாளாக அமையணும்னு சொல்லி தான் கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம். அதே மாதிரி தான் இது ஒரு ஆண்டோட புது தொடக்கம். இந்த வருஷம் நம்ம எல்லாருக்குமே நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமையட்டும் சொல்லி கடவுள் வழிபாடு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சித்திரை நாளை கனிக்காணுதல் வந்து ரொம்ப விசேஷமானது. இப்போ அதுக்கான முன்னேற்பாடுகள் தான் நான் எங்கள் வீட்டில் செஞ்சுட்டு இருக்கேன். அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வழிபாட்டுக்கு கண்ணாடி ரொம்ப முக்கியம். புது கண்ணாடி வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய கண்ணாடியை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வச்சுருக்கிறது பழைய கண்ணாடி தான். அதுக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பலகையில் அதை வச்சுருக்கேன். பலகையில் வந்து சும்மா வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கீழே ஒரு துணி மாதிரி விரிச்சிட்டு அதுக்கு மேலே கண்ணாடி, பிள்ளையார் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து அன்னபூரணி சிலை இருந்தால் வச்சுக்கலாம். இல்லைன்னா சும்மா கண்ணாடி மட்டும் வச்சு வழிபட்டாலே போதும். ரெண்டு விளக்கு வச்சுருக்கேன். வியாழக்கிழமை மதியம் போல் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி மா போட்டு தொடச்சி விட்டு, அதே மாதிரி பூஜா செல்ஃபெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டாச்சு. சாமி ஃபோட்டோ கூட நல்லா மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் இட்டு முன்னேற்பாடாக எல்லாம் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்த உடனே கனி பார்க்கணும். அதுக்காக வியாழக்கிழமை நைட்டே தட்டில் வந்து பூ பழம் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த தட்டு வைக்கிறது கூட ஒரு எண்ணிக்கை தான், 3, 5, 7 அந்த மாதிரி ஒற்றைப்படையில் தான் வைப்பாங்க. நான் இன்றைக்கி கணக்குக்கு ஒரு 3 தட்டு வைக்க போகிறேன். அதில் முதல் தட்டில் வந்து பழங்கள் வச்சுருக்கேன். என்கிட்ட என்ன பழங்கள் இருக்கோ அந்த பழங்கள் மட்டும்தான் வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சாமி கும்பிட்டாலே போதும். ரெண்டாவது நிறக்குடத்தில் வந்து தண்ணி மூந்து ஒரு குட்டி பானையில் தண்ணி மூந்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் வந்து மஞ்சள் தூளும் ஏலக்காயும் போட்டு வச்சுருக்கேன். ரெண்டாவது தட்டில் தானிய வகைகள் எல்லாமே வச்சுருக்கேன். இதுமே வந்து 3, 5, 7, 9 அந்த மாதிரி ரேஞ்சில் கூட வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 7 வச்சுருக்கேன். அதில் பெரிய உலக்கில் வந்து அரிசி, சின்னதில் வந்து பாசுப்பருப்பு, ஒரு 5 பவுல் இருக்குது. அதில் வந்து கருப்பு சுண்டல், பச்சைப்பயிறு, கல்லுப்பு, சக்கரை, வெள்ளம் இருந்தால் வெள்ளம் கூட வச்சுக்கலாம், துவரம்பருப்பு போட்டு வச்சுருக்கேன். 3வது தட்டு வந்து சின்னதாக ஒரு தட்டு எடுத்து அதில் வந்து வாழை இலை வச்சு, அதுக்கப்புறம் ஒரு பவுல் நிறைய காசு நிரப்பி வச்சுருக்கேன். ஒரு 1 ரூபாய் நோட்டு இருந்தால் அதையும் வச்சுக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா குமிச்சு அள்ளி வைக்கணும். ஏன்னா அந்த வருஷம் முழுவதும் நம்மளுக்கு குறையாமல் எல்லாமே வந்து நிறைய கிடைக்கணும். அதுக்காக வந்து குமிச்சு அள்ளி வைக்கணும், குறையெல்லாம் வைக்கக்கூடாது. 3வது தட்டு வந்து தாம்பூலம் மாதிரி ரெடி பண்ணணும். வெத்தலைப்பாக்கு, மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். தாலி சரடு, சீப்பு, அந்த மாதிரி மங்களகரமான பொருள் எல்லாமே வந்து வச்சு நம்ம வழிபாடு பண்ணணும். இப்போ தட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடித்தாச்சு. லாஸ்ட்டாக வந்து எல்லாத்துக்குமே வந்து பூ மட்டும் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். கண்ணாடிக்கு, சாமி ஃபோட்டோ, விளக்கு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற தட்டு எல்லாத்துக்குமே வந்து பூ வச்சிடலாம். கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு சின்ன வெத்தலை வச்சு அதில் மஞ்சளில் வந்து விநாயகர் பிடிச்சி அது மேலே வைக்க போகிறேன். இது ரொம்பவுமே வந்து விசேஷம், நல்ல மங்களகரமாக இருக்கும். இந்த வருஷம் முழுவதும் நம்மளுக்கு மங்களகரமான விஷயங்கள் நிறையா நடக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு பிடிச்சி வைங்க. பூ போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கண்ணாடிக்கு வந்து ஒரு செயின் மாட்டி விட்டோம் அப்படின்னா ஃபினிஷ் ஆயிரும். நம்மக்கிட்ட என்ன ஜுவல் இருக்கோ அந்த ஜுவல் வச்சு நம்ம கும்பிட்டுக்கலாம். ரிங் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த தாம்பாள தட்டில் வந்து எடுத்து வச்சு நீங்கள் கும்பிட்டுக்கோங்க. ஏன்னா கண்ணாடிக்கு மாட்ட முடியாது இல்லைங்களா. செயின் மாதிரி இருந்தால் மாட்டி விட்டுக்கலாம். ஓகே ஃபினிஷ், அவ்வளோதான். சித்திரக்கனி பார்க்குறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணியாச்சு. இந்த காலையில் எழுந்திரிச்சு கனி பார்க்க வேண்டியதுதான். நாங்கள் எல்லாருமே வந்து ஹாலில் தூங்கி எழுந்திருப்போம், அதனால் ஹாலிலே வச்சிட்டோம். காலையில் எழுந்திரிச்சோடனே பார்க்குறதுக்கு அதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
நமக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பிரேக்கில் இதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே வேறு எங்கேயும் முழிக்காமல் நேராக அந்த கண்ணாடியில் வந்து முழிக்கணும். அந்த கண்ணாடி வழியாக அந்த பொருள் எல்லாமே பார்க்கணும். அந்த பிம்பம் எல்லாமே கண்ணாடியில் தெரியும். அதை பார்த்து கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்மளோட ரொட்டீன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். காலையில் குயிக்காக எழுந்திரிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் எந்திரிச்ச டைமே பார்த்தீங்கன்னா 6:30 தான். நைட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தூங்குறதுக்கு, அதனால் காலையில் வந்து எந்திரிக்கவும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 6:30 எந்திரிச்சு கனியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடகடன்னு என்னோடய ரொட்டீன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு 10 மணிக்குள்ளே கும்பிட்டு முடிச்சிடணும். 10:30 மேலே வந்து ராவு காலம் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னாலே கொஞ்சம் பிஸியாக ஹரிபரியாக தான் மார்னிங் டே வந்து அப்படியே போகும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. காலையில் எந்திரிச்ச உடனே நல்லா வாசல் புல் நல்லா தண்ணி தெளித்து விட்டு கோலம்லாம் போட்டு அதே மாதிரி நிலப்படிக்க மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு, நான் எப்போவுமே வழக்கமாக வந்து இந்த எலுமிச்சைப்பழம் வைக்கிறது ஒரு வழக்கம், மஞ்சள் குங்குமம் டிப் பண்ணி வாசலோட ரெண்டு மூலையிலே வச்சிட்டேன். மாவிலை தோரணம் கூட நம்ம நிலப்படிக்கு வந்து கட்டலாம். என்கிட்ட வந்து மாவிலை வந்து இல்லை, பட் நான் ஒரு செடி வளர்க்குறேன். அது இப்போ தான் வந்து இலை விட்டு கொஞ்சம் மெதுமெதுவாக வளர்ந்து வருது. அதில் இருக்கிற இலையே பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. அதையும் பறிச்சிட்டோம் அப்படின்னா மொட்டை மரமாக நிற்கும், அது பார்க்கவே அசிங்கமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் பறிக்கலை. போதும், இந்த மஞ்சள் குங்குமமே பார்க்க நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லி விட்டாச்சு. இந்த வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நானும் போய் குளிச்சுட்டு இப்போ சமையல் வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து எதுலையுமே உப்பு இதெல்லாம் டேஸ்ட்டு பார்க்காமல் சமைக்கணும். ஏன்னா கடவுளுக்கு வந்து தழுக போடணும், அதுக்காக வந்து உப்பு பார்க்காமல் சமைச்சு எடுக்கணும். உளுந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து ஊற போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாதம் சாம்பார் இதெல்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த கேப்பில் வந்து நல்லா ஊறி வந்துருச்சு. டக்கு டக்குன்னு அரைச்சி வடையும் போட்டு எடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பு சுரக்காய் போட்ட ஒரு சாம்பார் சாதம் வந்து வடித்து ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து முட்டைகோஸும் கேரட் தேங்காய் இதெல்லாம் துருவி போட்டு ஒரு பொரியல். வேப்பம்பூ எனக்கு வந்து பொடியாக வந்து கிடச்சிச்சு, அதனால் அந்த பொடியை வச்சு ரசம் பண்ணிட்டேன். உளுந்த வடை, அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு துவரம்பருப்பு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி போண்டா மாதிரி போட்டு எடுத்திருக்கேன். பால் பாயசம் அப்பளம் அவ்வளோதான் அன்றைக்கி. இந்த வருஷப்பிறப்புக்கு நம்மளோட சமையலில் அறுசுவையும் கலந்துருக்கணும். அதுக்காக வந்து ஒவ்வொரு டேஸ்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ரெசிபி வந்து ரெடி பண்ண முடியாது. நம்ம சிம்பிளாக சாம்பார் பண்ணுறோம் அப்படின்னாலே அதில் வந்து இந்த மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, முட்டைகோஸ் இது எல்லாமே கலந்து போட்டு ஒரு கதம்பு சாம்பார் மாதிரி வச்சாலே அதிலேயே அறுசுவை எல்லாமே கலந்து மிக்ஸ் ஆயிரும். நம்மளுக்கு தனித்தனியாக ரெசிபி பண்ணணும் அவசியமே இல்லை. உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு கதம்பு சாம்பார் வச்சுட்டு அப்பளம் கூட பொறிச்சு நம்ம கடவுள் வழிபாடு பண்ணிக்கலாம். ஒரு வழியாக குக்கிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சமைச்சு முடிச்சுட்டு வெளியில் வரப்போ அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போய் வந்தேன். அவ்வளோ வெக்கையாக இருக்குது, காலையிலே கூட நின்று சமைக்க முடியல கிச்சனில். எப்படா வந்து இந்த வேலையெல்லாம் முடிப்போம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வெளியில் வந்து ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டு புடவையெல்லாம் மாற்றிட்டு இப்போ நான் கிளம்பிட்டேன். பாப்பா ரொம்ப சமத்தா காலையிலேருந்தே என்னை எதுக்குமே வந்து டிஸ்டர்ப் பண்ணலை, அப்படியே அமைதியாகவே இருந்தா. இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குடிச்சிட்டு தலையெல்லாம் சீவி அவளுக்கு வந்து மேக்கப் போட்டு விட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டயத்தில் நான் விளக்கேற்றி வச்சுருவேன். தீப்சிகா அப்பா தான் அந்த தேங்காய் உடைச்சி நீர் விளாவி சாமிக்கு தழுகெல்லாம் போட்டு பூஜை பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஒர்க் இருக்கு, அதனால் ஒர்க்குக்கு போயிட்டாங்க. நானும் பாப்பா மட்டும்தான் வீட்டில் இருக்கோம். அதனால் எங்களோட பூஜை வந்து ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். விளக்கு மட்டும் ஏற்றி இலையில் வந்து சாப்பாடெல்லாம் போட்டு கற்பூர ஆரத்தி எப்பவும் போல் காட்டி பூஜையை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம். அந்த பழம் பருப்பு பயிர் இதெல்லாம் தட்டில் எடுத்து வச்சுருந்தோம்னா அது எல்லாமே ஓரமாக தள்ளிவிட்டு சாமிக்கு முன்னாடி வந்து இலை போட்டு நம்ம சமைச்ச சாப்பாடு எல்லாமே வந்து அதில் எடுத்து வச்சுருவோம்.
விளக்கேற்றி கற்பூர ஆரத்தையெல்லாம் காட்டி அதிலிருந்து வரக்கூடிய அந்த புகை இதெல்லாம் பார்க்குறப்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே நல்ல ஒரு குட் ஃபீலிங்காக இருந்துச்சு. எப்போ நான் பூஜையை முடிப்பேன், அந்த தட்டில் இருக்கக்கூடிய மாம்பழத்தை வந்து எடுக்கலான்னு தீப்சிகா வெயிட்டிங்கில் இருந்திருப்பா போல. ஒரு பூஜை முடிஞ்சு 5 செகண்ட் கூட ஆயிருக்காது, உடனே மாம்பழத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அவளுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே அந்த இலையில் போட்டிருந்த சாப்பாடு அதையும் சேர்த்து ஊட்டி விட்டாச்சு. இந்த தமிழ் வருடப்பிறப்ப நாங்கள் இப்படி தான் எங்கள் வீக்கில் வரவேற்போம். இப்படி தான் எங்களுக்கு டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த விளாகில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை. டாட்டா, பை பை.